நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரண், அகெயின் குட் எஃபர்ட். கஷ்டமான பாட்டு, பட் இட்ஸ் ஓகே மேன், இட்ஸ் ஓகே, யூ ட்ரைட் யூர் பெஸ்ட். சார் சாரி சார், எதுக்கு சரியா தொண்டனா அப்படிதான் ஆகும், அது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை அது, ரைட்? ஸோ இட் இஸ் ரியலி ஓகே. ஒரு நாள் தொண்டை கட்டிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இட்ஸ் ஓகே, ரைட்? தே வில் பி அனதர் காம்படிஷன், பண்ணி ரொம்ப நல்லா ட்ரை பண்ண, அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் அ கிரேட் எஃபர்ட். சரண் சார், கார்த்திக் சொன்ன மாதிரி ஃபியூ திங்ஸ் ஆர் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். நீங்கள் வந்து தொண்டை கட்டுச்சுன்னா அது உங்கள் கையில் இல்லை. ஆனால் ஐ ஃபெல்ட் ஒன் ஸ்மால் லில் திங், லாட் ஆஃப் ஃபியர் வாஸ் தேர் இன் யர் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா தொண்டை கட்டுருக்குன்னு ஒரு பயம் இருக்கலாம், பாடுறதுக்கு முன்னாடியோ தொண்டை கட்டுருக்கு எப்படி பாட போகிறோமோன்னு பயம் இருக்கும். பட் காம்படிஷன் இஸ் ஆல் அபவுட் வினிங் த ஸ்மால் லிட்டில் ஃபியர்ஸ் அண்ட் கிவ் அ பர்ஃபார்மன்ஸ் தட் இஸ் பியாண்ட் ஆல் தோஸ் ஆப்ஸ்டிக்கல்ஸ். என்னென்னா எனக்கு தெரியும் இந்த சாங் நீங்கள் நல்லா பாட முடியும்னு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு ரெண்டு லைன் பயம் இல்லாமல் இப்போ காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு, இப்போ ஒரு ரெண்டு லைன் பாடுங்களேன் தைரியமாக. சார் கொஞ்சம் வாட்டர் சாப்பிட்டு. ஆ ப்ளீஸ், கொஞ்சம் என்ன ஃபுல், ஒரு லிட்டர் சாப்பிடலாமே. காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு, ஓகே, திஸ் இஸ் நாட் வேலிட் ஃபார் காம்படிஷன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஸ்மைல் ஃபர்ஸ்ட், ஒரு ஸ்மைல். ஆ கமான் கைஸ் கமான், பிக் பிக் ரவுண்ட் ஆஃப் சியர்ஸ், ஓகே, லவ்லி. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும், சிற்றிடை தான் கண் பறிக்கும் மீன் கொடியோ. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும், சிற்றிடை தான் கண் பறிக்கும் மீன் கொடியோ. விண்ணிலே வாழ்ந்திருக்கும் வெண்ணிறநிலா, பெண்ணென காலெடுத்து வந்ததோ புழா, முன்னழகும் பின்னழகும் பொன்னழகோ. போதும் போதும் போதும், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் யுவர் வாய்ஸ், பியூட்டிஃபுல். நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரை டு ஓவர்கம் ஃபியர் வென் யூ ஆர் பர்ஃபார்மிங், பிகாஸ் இட் ரியலி ஹெல்ப்ஸ். பயம் இருந்தால் இன்னும் தட் வில் சப்டியூ
your performance further. So please don't get scared. We all are friendly people here. Come and rock the stage. Very good performance. Very nice. Thank you. Wonderful. Sharan, எனக்கு ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்றை ரொம்ப பிடிச்சது. அது எல்லாருக்கும் தெரியும், நான் சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். இப்போ யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் அட்டெம்ட் எவர்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். ஒலிம்பிக்ஸில் எப்போ ஒரு வருஷத்தில் 100 meters dash 100 meter ரேஸ் இருக்குல்ல, அது ஓடுறதோட ஒரு வீடியோ இருக்குது பார்த்து தெரியும். ஒரு வருஷத்தில் ஒரு ஒலிம்பிக்ஸில் என்னாச்சு, அந்த கன் ஷாட் வந்த உடனே எல்லாரும் டேக் ஆஃப் ஆகிறாங்க. அந்த 12 பேரும் ஓடிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தனுக்கு கால் இடறி ஒரு 3 seconds கீழே விழுந்துடுறான். அவன் விழுந்து எந்திரிக்கிறதுக்கே 2-3 seconds ஆகும். மற்றவங்கெல்லாம் டச்சில் எனக்கு போயிட்டாங்க. ஹி வாஸ் இன் தி எண்ட். பட் அவன் என்ன பண்ணியிருக்கணும், சாதாரணமாக நம்மளாம் நினைக்கிற மாதிரி இருந்தால் சைடில் ஓரமாக வந்து உட்காந்துருக்கணும், அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு அங்கேருந்து எந்திரிச்சு தோப்போன்னு தெரிஞ்சு கடைசியாக தனியாக ஓடி அந்த 100 meter டேஷை முடிக்கிறான். இன்னைக்கு அதை தான் நீ பண்ண. முதல்லே குரல் கரகரத்திருச்சு, பாட வரலன்னு தெரியுது, ஃபங்க் ஆகிட்டா அழுகிற நிலைமைக்கு வந்துட்டேன், அதை விடக்கூடாதுன்னு சொல்லி அழகாக பாடி முடிக்கணும்னு முடிச்சப்பாரு. தட்ஸ் வேர் யூ கான்ட்ரிபியூட்டட் வெல். இதுதான் பெர்ஃபார்மர். ஏன்னா இந்த போட்டி ஃபார்மேட் வேணால் ஒரு காம்படிஷனாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி எங்கள் இவ்வளோ ஆடியன்ஸ் உட்காந்து நீ பாடி கேட்டு நாங்கள் சந்தோஷப்படுறதுக்காக தான் உட்காந்துருக்கோம். யூ ஆர் அன் என்டர்டெய்னர் இன் த சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ். தட்ஸ் வேர் யூ ப்ரூவ் யூ ஆர் அ ரியல் பெர்ஃபார்மர். இந்த ஸ்பிரிட் இருந்தால் போது யூ வில் வின் வித் மியூசிக். ஓகே, காட் பிளெஸ் யூ. யூ டிட் வெரி வெல் சரண்.